ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் மணி மணி டாக்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற படம் கேஷுவாலிட்டி. யா, ஸ்பானிஷ் மூவி, 2021 வந்த படம் தான் இது. இந்த படத்தோட பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒன் ஷார்ட் மூவி. நிறைய படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஷார்ட்டில், அதே தான் ட்ரை பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய டைரக்டர் மார்செலோ பொன்டாரோ. மார்செலோ பொன்டாரோனா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சது முடிவு வரைக்கும் ஒரே ஷாட்லேயே ட்ராவல் பண்ணிருப்பாரு. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் சினிமாவில். கிட்டத்தட்ட இந்த ஃபுல் படமே வந்து ஒரே ஷாட் எடுத்திருப்பாரு. இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஏன்னா ஸ்க்ரீன் பிளே அவரோட டைட்டாக இருக்கணும், ஆர்டிஸ்டோட கோஆர்டினேஷனும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், கேமராமேனோட ஹெல்ப் ரொம்ப 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 முக்கியம். யோசிச்சு பாருங்க, ஒரே ஷாட்டில் கேமராமேன் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணணும், ஆர்டிஸ்ட்டை பார்க்கணும், ஸோ டேரக்டருக்கும் கேமராமேனுக்கும் வேலை அதிகமாக இருக்கும், எடிட்டருக்கு வேலையே கிடையாது. ஆனால் இதில் பெரிய பங்கு யார் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபரும் இந்த படத்துடைய டேரக்டரும் ப்ளஸ் ஆர்டிஸ்ட், இவங்க மூணு பேருமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் ஒரு ஷார்ட் மூவி சாத்தியப்படும். இந்த படத்தோட கதை வந்து ஒரு நல்ல கதை தான், ஆனால் ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு தோய்வு இருக்கும். அதனாலே இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியும் கதையை நோக்கி போகாத மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஒரு பாயிண்ட்டில் ஒரு மைனஸ் இருக்கும், தவிர மற்றபடி படத்தில் வேறு எந்த மைனஸுமே இருக்காது. கதை ஒரு ஸ்ட்ராங்கான கதை தான், ஒரு வெஞ்சியன்ஸ் கதை தான். ஆனால் வெஞ்சியன்ஸை வந்து எப்படி பழிவாங்கிறது அப்படின்றது வந்து பிஃபோரே வந்து அவங்க ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம், அந்த ட்விஸ்ட்டை வந்து கொஞ்சம் காமிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆக்சுவலாக எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸை தான் வந்து டேரக்டர் ரிவீல் பண்ணுறாரு இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்றத. அது வந்து படத்துக்கு வந்து நம்ம ஆடியன்ஸ் பார்க்கும்போது யார் பண்ணியிருப்பான்ற டவுட்டே வராத அளவுக்கு பண்ணியிருக்காரு. அவர் அவருடைய சாமர்த்தியம் நினச்சிட்டு இருக்காரு. பட் சாமர்த்தியன்றதை விட ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த போரிங் வந்துடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும், நம்ம உள்ளவங்க யார் பண்ணியிருப்பா, யார் பண்ணியிருப்பா, யாராக இருக்கும், யாராக இருக்கும்ன்றது. பட் ஆக்சுவலாக இதை வந்து அவர் சொல்ல ஒரு விஷயம்னா, இவர் இந்த டாக்டர் பண்ணியிருக்கலாம், இது இந்த பிச்சைக்காரன் தோறும் அவன் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கதையில் அவன் ட்ராவல் பண்ணுவார். பட் நான் கதைக்குள்ளே போகிறது மாதிரி படத்தில் ஆர்டிஸ்ட் சொல்லிடுறேன். படத்தில் முக்கியமான கதாபாத்திரமாக வரக்கூடிய படத்துடைய மெயின் நர்ஸாக வரக்கூடிய கேரக்டர் தான் முக்கியமான கதாபாத்திரம். லாரா நோவான்றது தான் முக்கியமான கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நர்ஸாக வருவாங்க. ஒரு நல்ல ஒரு 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 ஸ்பானிஷ் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெட்ரோபாலிட்டன் ஹாஸ்பிட்டல்ன்ற பேரில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. கொஞ்சம் டீசெண்டான பெட்ரூம்ஸு ஹாஸ்பிட்டல், ரொம்ப க்ரௌடாக இருக்குது, இல்லாமல் என்னடா காலியாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம ஹாஸ்பிட்டலாக பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருக்கும், அங்கே எங்கே டாக்டர் போய் வந்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி பார்ப்போம். இது அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ரேராகவே இருக்கிறாங்க. அதுவும் நைட்டில் பண்ணியிருக்கிறதுனால, சிங்கிள் ஷாட் மூவின்றதுனால நைட்டு எஃபெக்ட்டில் பண்ணியிருக்கிறதுனால, ஸோ கண்டினியூஸாக அந்த ஷார்ட் அந்த ஒரு ஒன்றரை வாரம் போகக்கூடிய அந்த சேம் பார்த்திங்கன்னா நைட்டில் இருக்கும் அப்படின்னும் போது பெருசாக க்ரௌட் அதிகமாக வராது ஒரு லேட் நைட் அப்படின்னும் போது. ஸோ பார்லேருந்து ஓப்பனிங் சீன் பார்த்தீங்கன்னா, பார்லேருந்து ஒரு பொண்ணு வந்து கடத்தப்படுகிறாள், மயக்க மருந்து கொடுக்குறாங்க, பிச்சைக்காரனை கடத்தப்படுறான், பிச்சைக்காரன் ஹாஸ்பிட்டல் கொண்டு வரான். ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தோன்னா உள்ள நர்ஸ் பார்க்குறான், அன்கான்ஷியஸாக இருக்கிறாங்க, பேர் மட்டும் சொல்கிறான், சரி இருங்கன்னு பார்த்தா திரும்பி பார்த்தா பொண்ணை காணும். ஆனால் பொண்ணு எங்கேன்னு தேட்டர் தான் படத்தோட ஃபுல் கதையாகவே இருக்கும். ஸோ பொண்ணு எங்கே போனால், ஸோ டாக்டருக்கு சந்தேகம் வருது, யார் பண்ணல, ஒரு நர்ஸ் வரா கூட, இன்னொரு நர்ஸ் வரா கூட, அவளுக்கு அவனை சந்தேகப்படுறா என்னன்னு தெரியல, கூட செக்யூரிட்டி கார்டு இருக்கான், ஸ்டாஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்கான், கூட சேர்ந்த அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, நிறைய பேர், ஒரு நாலஞ்சு பேர் கேரக்டர் இருக்காங்க. அந்த நாலஞ்சு பேரோட கேரக்டர்லேயே ட்ராவல் ஆகும்போது, ஸோ மெயின் டாக்டர் மேலே சந்தேகம் வர மாதிரி எல்லாமே ஒரு விஷயம் நடக்கும். கடைசியாக அந்த டாக்டர் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வந்து வெளியே வரும். இதை பண்ணது யார் அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் கடைசியில் சொல்கிறது தான் படத்துடைய ஒரு சின்ன மைனஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பரபரப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மேபி ஒன் ஷாட் எடுக்கிறதுனால வந்து அவங்களால கேரியர் பண்ண முடியலோ நான் நினைக்கிறேன். பட் ட்ரை பண்ண விதம் வந்து கிடையாது பாட்டு சொல்லுவாங்க. நான் கம்ப்ளீட்டாக ஃபுல் மூவியாக ஒரு ஷாட் எடுத்தது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த படம் வந்து அமேசான் ப்ரைமில் இருக்குது, கேஷுவாலிட்டி படம் பாருங்கள். ஒன் ஷாட் மூவி, கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு த்ரில்லிங் பேக்கோட, ஒரு சஸ்பென்ஸோட, ட்ராமாவோட மூவ் ஆகக்கூடிய ஒரு ஒரு ஜானர் தான் இந்த படம் இருக்கும். பார்க்க வேண்டிய படம், ஏன்னா டெக்னிக்கலாக படம் ரொம்ப ஹை வேல்யூ உள்ள படம். ஏன்னா சிங்கிள் ஷாட்டில் மூவின்றது வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம், அது ரொம்ப ரேராக தான் நிறைய படம் பண்ணிட்டுருக்காங்க. அந்த வரிசையில் இந்த படமும் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி ரிவ்யூ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அடுத்த நேசே, பை ஃப்ரம் மணி மணி டாக்ஸ்.